என்ன பிரதர், வண்டிக்கு பெட்ரோல் போடலையா? இப்படி மாட்டி விட்டுருச்சு. வணக்கம் சார். வணக்கம். அவன் வண்டிக்கு போடலன்னா கூட அவன் ஃபுல்லாக போட்டிருப்பான் போல இருக்கே சார். அப்படிலாம் எதுவும் இல்லை சார். முதல்ல வண்டி விட்டு கீழே பார்த்து பேசுறது சார். சத்தியமாக குடிக்கல சார். சரி, எதா இருந்தாலும் எசைட்ட பேசுவா போலாம். சார் 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 ஸ்டூடெண்ட் சார். என்ன பேசிட்டு அண்ணா சார், நீங்க ரெண்டு பேரும் இந்த பக்கம் போய் பாருங்க, நாங்க அந்த பக்கம் போய் பார்க்கறோம். ஓகே சார். சார் 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 என்ன சார் தனியா விட்டு போறீங்க? பயமா இருக்கு சார். யோ, நீ வந்தா ஜிபி ஏரியா பாத்துக்கிறது, யாரா வெட்ட வந்தா குரல கொடு, அப்ப நாங்க வர்றோம். பயப்படலாம் சார். சார் 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 பண்றீங்க ரொம்ப நேரமா கம்பெனியிலேயே நீங்க வந்தீங்க. கொஞ்சம் நிறுத்துங்க. யார் பாது? அது ஒரு தொண்டு சார். அப்படின்னா? சேவை செய்யும் மனப்பான்மை உள்ளவள் சார். என்னையா சொல்ற? இப்ப பாருங்க சார், இவனை கட்டி பிடிச்சி வழி அனுப்பி வைக்கிறாளா, இப்ப வீட்டுக்குள்ள போற மாதிரி ஒரு ஆக்டை விடுவான், இவன் போயிடுவான், அப்புறம் இன்னொருத்த வருவான், அவ்வளவுதான் சார். ஓ, இதுதான் அந்த சேவையா? ஏட்டையா, கொஞ்சம் என்னன்னு கேளுங்க. கிளம்பலாம். சிங்காரம் யாருண்ணா? அது ஒன்றும் இல்லை சார், ஸ்டூடெண்ட்ஸா, நாளைக்கு பரிச்சையாமா, அதான் டிஸ்கஷன். டிஸ்கஷனை வீட்டுக்குள்ளே வச்சுக்க வேண்டியதானே? வீட்டில் தான் அப்பா இருப்பார். இல்லை சார், இந்த நேரத்தில் எதுக்கு அம்மா அப்பாவை எழுப்பி தொந்தரவு பண்ணணும்னு? வேற ஒன்றும் இல்லை சார். ஓ, இவ்வளோ சொன்னாங்களா சார் உங்ககிட்ட? ஏய் ஏங்கய்யா, ஏதோ பர்ஸெல்லாம் திறந்து பார்த்துட்டு இருந்த மாதிரி இருந்தது. காலேஜ் ஐடி கார்டு செக் பண்ணி பார்த்தியா? பாவி உள்ள லைசன்ஸ் எழுதிட்டு எல்லாத்தையும் பக்காவாக வச்சிருக்கான். ஏய், அம்மா படிக்கிற பையன், இவங்கள மாதிரி குடிகார பசங்க நினைச்சிருக்கியா? யார் சார் குடிகாரங்க? இதுதான் ஃபர்ஸ்ட் டைம், தெரியுமா? நோ ப்ரோ, லவ் ஃபெயிலியரா? ஆமாம் சார், 4 வருஷம் சின்சியராக லவ் பண்ணேன். இன்ஜினியரிங் படிச்சியா? எப்படி சார் கரெக்டாக சொன்னீங்க? அதெல்லாம் ஒரு கணக்கு தான். ஆர்ட்ஸ் காலேஜ்னா 3 வருஷம்னு சொல்லியிருப்பேன். படிக்க காலேஜ் போனாலும் கத்துக்கிறது லவ் தானே சார்? டேய், நீ சும்மாடுற தம்பி, நீ மேலே சொல்லுப்பா. அப்பா அண்ணா, அம்மா அண்ணா, ஜாதினா, கல்யாணம்ண்ணா, சொன்ன மாதிரியே வேற ஒரு பையனை கல்யாணம் பண்ணிட்டா சார். ஐயோ, அதான் மனசு கஷ்டமாக இருந்துச்சு. சரி, குடிச்சா வழி தெரியாதுன்னு ஃப்ரெண்டுங்க சொன்னாங்களா? இல்லை சார், படத்தில் பார்த்தேன். ஓ, இதான் படம் பார்த்துக்கிட்டு போகிறதோ? இருக்கலாங்கய்யா. அப்புறம் என்ன பாச்சு? அப்புறம் என்ன சார் ஆகணும்? எங்க சார் குடிக்க விட்டீங்க? அதான் பாட்டில் பிடிக்க வச்சிட்டீங்களே. மேடம் பாருங்க சார், அதை ஓப்பன் கூட பண்ணி பார்க்கல. கேட்டியா சார்? அவனை இறக்கி விட்ருங்க. தம்பி, நீ இறங்கி. ஏய் சார் சார் சார்,
என்ன சார் ஒரே ஒரு லவ் ஸ்டோரி கேட்டு விட்டுட்டீங்க, நாளை எவ்வளோ ஃபெயிலியர் பார்த்தவன் பச்சை மண்ணா இருக்கீங்களா சார்? வாங்க சார், இங்கே வாப்பா. இவர் தான் அஸ்வின் அண்ணா, எங்க ஹாக்கி டீம் கேப்டன், ஸ்போர்ட்ஸ் செக்ரட்டரி, ஓவரால் சாம்பியன், டீச்சர்ஸ் பெட். எந்த காம்படிஷனாக இருந்தாலும் சரி இவர் தான் பின்னர், அது கல்ச்சுரல்ஸாக இருந்தாலும் சரி ஸ்போர்ட்ஸாக இருந்தாலும் சரி. ஏன் படிப்பாக இருந்தாலும் சரி, பசங்களுக்கெல்லாம் இவர் தான் இன்ஸ்பிரேஷன், பொண்ணுங்களுக்கெல்லாம் ட்ரீம் பாய். மொத்தத்தில் எங்கள் ஸ்கூலோட சொத்து எங்கள் அஸ்வின் அண்ணா. அப்புறம் சபா நா ஏதா போனால் லவ் கிவ் பண்ணுறியா அப்படி? ஏங்கண்ணா நீங்கள் வேறு, நம்ம வாழ்க்கையில் எங்கன்னா நம்ம நல்ல விஷயம் நடக்குது. லவ் பண்ணணுண்டா, எல்லா பொண்ணுங்களும் டேஸ் காலர் பசங்களே தட்டிட்டு போயிட்டா எப்படி? நம்ம ஹாஸ்டல் கெத்தை காட்ட வேண்டாமா? உங்களை மாதிரி அழகாக இருந்தால் கெத்துனா என்ன வேணால் காட்டலாம். டேய் குசு போட உனக்கு, இதெல்லாம் எங்கிட்ட காட்டாமல் பொண்ணுங்கிட்ட காட்டு. ஆ சபா நா, உன் கிளாஸ் தினேஷா, நாளைக்கு நம்ம அவுட் கண்ணி வர சொல்லு. ஏன் ராஜேஷ்ணா என்ன மாட்டு? ஒன்றும் இல்லை, சும்மா தான், நீ வர சொல். பிரச்சனையாண்ணா? ஒரு பிரச்சனையும் இல்லை. ஏன்னா நானும் அஸ்வினியை லவ் பண்றோம்ல இதப்படா சிவாவோட ப்ரொபோசலை சிந்து அக்செப்ட் பண்ண அடுத்தனார். ஐயோ என்னது, சிவாவும் சிந்துவுமா? சபா மழை பெய்யற மாதிரி இருக்கு, நம்ம சபையை நாளைக்கு விட்டுவோமா? டேய் இதெல்லாம் எப்படிரா? டியூஷன். எங்கள் அப்பா அம்மா இந்த ஹாஸ்டலில் மோதரவை விட்ட போது கூட நான் ஃபீல் பண்ணடா. இந்த டியூஷன் ஒரு வார்த்தையை சொல்லி இந்த ஹாஸ்டலில் ஏண்டா படிக்கிறோமேன்னு, சாரி சேர்ந்தோமேன்னு ஃபீல் பண்ண வச்சிட்டிங்களா? இதுக்கே இவ்வளோ ஃபீல் பண்ணுறியே, காயத்ரி கூட பேசாமல் நான் எவ்வளோ ஃபீல் பண்ணுறேன் தெரியுமா? காயத்ரியும் அவனும் புரியுது. ஓகே டே மச்சி, நம்ம என்ன அவன் செட்டு ஃபிகரே கரெக்ட் பண்ணோம்? மச்சி அவன் செட்டில் ஃபிகரே இல்லைடா. சரிடா, நம்ம என்ன அவன் செட்டு பண்ணையா கரெக்ட் பண்ணோம்? மச்சி அதுக்கெல்லாம் பொண்ணுங்களானே எனக்கு ஒரு டவுட் இருக்குடா. ஓ ஏதோ ஒன்றுடா, அவங்க செட்டில் ஏதோ ஒன்று நம்ம ஏறெடுத்து பார்த்துருப்போமாடா. பார்க்குற மாதிரி இருந்தால் என்னடா சொல்லி முடி. இல்லை மச்சி நீ ஃபீல் பண்ணு, நான் அப்புறம் சொல்கிறேன். இப்போ சொன்னால் வாயிலே அடிப்பானுங்க. எதுக்கு வம்பு? டேய் எங்கடா கிளம்பிட்ட? முடியல, உங்கள் எல்லாத்துக்கும் ஆள் இருக்குங்கிறதே நான் ஜீர்ணிக்க முடியல. இதெல்லாம் ஒக்கே வர ஜீர்ணிக்கணுமா? இதுக்கு மேலே நான் இங்கே ஸ்கூலில் எனக்கு மட்டும் ஆள் இல்லம்பிங்க. நான் போகிறேன். அது உண்மை தானே? அடிங்கு, டியூஷன் போனதுக்கெலாம் ஒரு ஆளா? கோடி ரூபா குத்தலவங்க சகவாசம் வேணாண்டா, நான் போகிறேன். நம்ம செட்டு நம்ம கிளாஸ் பண்ணுங்க, அவளுக்கு லவ் பண்ணக்கூடாது சொல்றதுக்கு இவனுங்களுக்கு என்ன ரைட்ஸ் இருக்கு? எல்லாம் அந்த ஈஷா அஸ்வின் நான் கரெக்ட் பண்ண திமிரில் ஆடிட்டு இருக்கானுடா. ஹாக்கி சோனல் மேட்ச் மேட்ச் டை, யாரு கோல் போடுறாங்களோ அவங்க தான் வின். லாஸ்ட் 30 செகண்ட்ஸ், ராஜேஷ் அண்ணா அஸ்வின்னா கிட்ட பாஸ் பண்ண, அஸ்வின்னா எனக்கு பாஸ் பண்ண, நம்ம பசங்களோட ஜெயிக்கணும்னு வேண்ட. ரெண்டு டிஃபெண்டர்ஸும் புயல் மாதிரி என்ன நோக்கி ஓடி வர, நான் என் மூளையை யூஸ் பண்ணி செவன் பிரேக் போட. இன்னும் 5 செகண்ட் தான் இருக்கு. Thank you.
திரும்பவும் புதுசில்லைங்களேன் நடந்ததே பாரு. அதுக்கப்புறம் கொஞ்சம் படிக்க ட்ரை பண்ண சார். படிக்கிற ஃப்ளோ கெட்டுற கூடாதுன்னு ஈஷாவை பார்க்குற மாதிரி எந்த சந்தர்ப்பம் கிடைச்சாலும் அதை நான் அவாய்ட் பண்ணேன். அப்படி இப்படின்னு நாள் போனதே தெரியல. என்னாச்சு சொல்லா? டேய் மாமா போலாம், இப்ப சொல்ல போறேன்டா. ஏ சபா, இப்போ நீ வரிய இல்லைனா போட்டா நூறு. நான் ஓட்டுறேன், நீ இருக்கிற கண்டிஷனை பார்த்தா லாரியில் கொண்டு போய் விட்டுற போடு. டேய் என்னதாண்டா நடந்துச்சு? இப்பயாவது சொல்லு மச்சான், என்னதாண்டா சொன்னா? என்ன சொல்ற அப்படின்னு ஓ, அப்ப நீ எனக்கு தம்பி மாதிரி அப்படின்னு சொல்லிட்டா மச்சான். ஏண்டா இது அங்கேயே சொல்லிருக்கூடாதா? டேய் என்னால அங்க இருக்க முடியலடா, நீயே புரிஞ்சுக்கல. சரி அழாத விடு, எல்லாம் சரியா போயிரும். எதுவும் சரியாகாது, தெளிவா சொல்லிட்டா. இந்த காலத்து பொண்ணுங்கெல்லாம் ரொம்ப கிளியரா இருக்காங்க மச்சி, என்னத்த சொல்ல. சரிவா கீழே போய் தூங்கலாம். மாமா இருறா, கொஞ்ச நேரம் ஃபீல் பண்ண விடுறா. ம்
அம்மா, நாளை கடைசி ரிவிஷன் டெஸ்ட், அப்புறம் பிராக்டிகல்ஸ், போர்டு எக்ஸாம்ஸ், டுவெல்த்தே முடிஞ்சதுரா? அதுக்கப்புறம் அவளை பார்க்கவே முடியாதாடா. சயின்ஸ் டிபார்ட்மெண்ட்ல நிறைய சாய்ஸஸ் இருந்தது, பட் ஐ சோஸ் ரியா. நான் ஏன் ரியாவை சூஸ் பண்ணேன்? காத்தெல்லாம் ஒன்று அடிக்க சார், ரன் படத்தில் மீரா ஜாஸ்மின் மாதவனை பஸ்ஸில் சின்னதாக ஒரு லுக் விட்ட மாதிரி அவளும் என்னை பார்த்த மாதிரி இருந்துச்சு. அதான் நம்பி உட்கார்ந்துட்டு இருந்தேன். பார்க்க ஏதோ சுமாராக இருந்தேன் தெரியாமல் பார்த்துட்டேன். தயவு செஞ்சு என்னை ஃபாலோ பண்ணுறதை விட்டுருங்க. என் டிபார்ட்மெண்ட் பசங்க என்னை கூப்பிட்டு மிரட்டுறாங்க. ஐடி டிபார்ட்மெண்ட் போடுங்க, இசி டிபார்ட்மெண்ட் பசங்க கூடலாம் பேசக்கூடாதான். இதெல்லாம் எனக்கு தேவையா? ஏங்க, நீங்கள் என்ன நிலமா சொத்தா அவன் வந்து உரிமை கொண்டக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு ஏன் இஷ்டம்னு சொல்லிட்டு போங்க. டேய், இசி டிபார்ட்மெண்ட்க்கு ஐடி கேன்டீனில் என்னடா வேலை? இல்லை பாஸ், இங்கே பஃப்ஸ் நல்லா இருக்குன்னாங்க. அதான். ஏய், என்ன நக்கலா? அது அவாள். ஏப்பா, காலேஜ் ஆரம்பித்தே ஒரு வாரம் தான் ஆகுது, அதுக்குள்ளே ஆளுங்கிறீங்க? அதெல்லாம் அப்படி தான், போய் உங்கள் டிபார்ட்மெண்ட்லேயே ஏதாவது பத்தல தொத்தலமாக இருக்கும், அதை வச்சுக்கோ. இன்னொரு டைம் அவள் ஏரியா பக்கத்தில் ஒன்று நான் பார்த்தேன், நடக்கிறதே வேற. இவ்வளோ தைரியம் இருந்தால் அவள் ஏரியாக்கே வந்திருப்பான். பார்க்குறாங்கன்னு தெரிஞ்சு வேணும்னு நிற்க வேண்டியது, அப்புறம் கோச் உள்ளே போகிற மாதிரி ஆக்டிவ் விட வேண்டியது, ரொம்ப கஷ்டம் சார் இந்த பொண்ணுங்களை புரிஞ்சுக்கிறது. டே நந்து, நீ எங்கடா இங்க? நம்ம வீடா இது? நம்ம வீடா? என்ன போச்சு, அப்புறம் ஏன் கதை ஏதோ முடிஞ்சிருக்கும் சார். லவ் பண்றதுக்கு முன்னாடி தான் சார் யோசிக்கணும். பண்ணிட்டா அவ்வளவு தூரமாவா போய் விழுந்தா? ஏண்டா, கதை விடும் போது அடிச்சா 10 கிலோமீட்டர் தாண்டி விழுந்தான்னு சொன்னாதான்டா எஃபெக்ட். போய் கேட்டுக்கிட்டு நீ மேல சொல்ற தம்பி. ஓகே சார். தச்சு தரீங்களா? சரிங்க. ஹெவி ஸ்டிக்கு? நான் ஃபார்வர்ட் பிளேயர்னா?
அட்டாக் பண்ணதுனால லைட் வெயிட் ஸ்டிக் தான் யூஸ் பண்றது. பட் பரவாயில்ல, அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா ஹெவி ஸ்டிக்ல ஹிட் அடிச்சா பவர் ஜாஸ்தி. முன்னாடி There's a small issue. Can you please come down? Yeah, we'll be there in a minute. Okay, ma'am. Sure. Kaka, kaka, kaka. இது வேணக்கு ஓகே. இடிஸ் பண்ணி வைய. டிங்கு. என்ன முதல்ல இங்க இருந்து. பை கா. பை. What's the problem? Ma'am, tag room open itanga, but she wants to exchange the dress. Okay, I'll take care. You go. Ma'am, hi. How can I help you? I bought this for my friend, but size thappa pochu. Avlu Tamil avlava theriyadhu pola irundhuchi. Adha exchange panikalamnu. Ungalku Tamil theriyuma? What? Illa, paaka North Indian ma irundhingala adha. You don't worry. Na exchange panni tharen. You can choose whatever you want. Thanks, sir. Hey! Hey! என்னடா இது? டாக் ரிமூவ் பண்ண எக்ஸ்சேஞ்ச்ல பண்ண முடியாது. கா! அந்த சுடி அது என்ன வேணும்னு சொல்லு. நான் தரேன். ப்ளீஸ் கண்ணு கதை. எப்பா சரியான சொல்லுடா நீ. பண்ணி தொலைங்க. ஓகே. சத்தியமா நம்ப முடியல. கட்டிருப்பேன் மேம் காபி ஏ ஏதாவது ஆர்டர் பண்ணிக்கோ ஒரு காபி கொடுத்துருங்க ஓகே சார் சோ எனி கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் இல்ல ஏ மெடிக்கல் காலேஜ்ல அழகான பொண்ணுங்க யாரும் இல்லையா அழகான பொண்ணுங்க இருக்காங்க ஆனா யாரும் உன்ன மாதிரி இல்ல சும்மா கலைக்காத காலேஜ்ல கண்டிப்பா லவ் இருந்திருக்கும் சாச்சா காதல்ங்கற பூ ஒரு முறை தான் பூக்கும் அப்பா சாமி தெரியாம கேட்டுட்டேன் ரீதுன் ஒரு ஃபேஷன் டெக்னாலஜி பொண்ண 1 இயரா லவ் பண்ணேன் ஓ அப்புறம் அப்புறம் அவளுக்கு அவளகுன்னு தெரிஞ்சிருச்சு என்ன விட பெட்டர் மேட்ச் தேடி போயிட்டா விடு விடு ஹர் லாஸ் மோர் ஓவர் டாக்டர் பசங்க டாக்டர் பொண்ணுங்கள கல்யாணம் பண்ணிட்டா நல்லா இருக்கும் ஏ சாஃப்ட்வேர் இன்ஜினியர் கல்யாணம் பண்ணா குழந்தை பிறக்காதா சரி சரியா சரி வேற ஒரு ஜாப்ல ஏதாவது இன்ட்ரஸ்டிங்கா நடந்தது சொல்லுன்னு சொல்ல வந்தேன் அதுவா ஜாப்ல See, heart specialist nale daily or interesting case vandute da irukku. Ipo nethu kuda jogging pombodhe oruthar heart attack. CPR panni udavala. You know, I always carry a pocket knife. Kathi eduthe straight ah inda edathula or kili kilichu, appadiye kaiyaliye heart eduthe ipdi panna. Thudikka arambichiruche. Marubadi ullu vesthu thechutta.
சுத்தி இருக்கிறவங்களா ஒரே கிளாப்ஸ், ஒரே பாராட்டு மழை தான். என்னத்த சொல்ல, நீ தீவனை பார்த்திருந்தா நீ ரெஸ்கியூ பண்ணதை நேர்லயே பார்த்திருப்பேன். ஆமா, மிஸ் ஆயிடுச்சு. எனிவேஸ், யூ கைஸ் ஆர் ரியலி ஜீனியஸ். கடவுள் கடுத்தபடி டாக்டர் தான். ஆனா ஒண்ணு, நீ மட்டும் நே தெரிந்திருந்த ஐ லவ் யூ எஸ்எஸ் னு சொல்லிருப்ப, ஜஸ்ட் மிஸ் ஆயிடுச்சு. இன்னொரு சந்தர்ப்பம் கிடைக்காமலே போயிடும். இங்க டாக்டர் யாராவது இருக்கீங்களா சார்? என்னாச்சு சார்? டாக்டர் யாராவது கூப்பிடுங்க ப்ளீஸ். டாக்டர் சார், டாக்டர் என்ன பாக்குற போ? நான் இப்ப ஸ்டூடண்ட் தானே, காலேஜ் முடிச்ச டாக்டர் யாராவது இருக்காங்களான்னு பார்த்தேன். யாரும் இல்ல, நீ தான் போ, ஹெல்ப் பண்ணு போ. காணோம் என்ன, ஒண்ணுமே கேட்க மாட்டேங்குது. டேய் எஸ் எஸ், டிவியில பார்த்ததெல்லாம் பண்ணி கொலகேஸ் உள்ள வரதுரா, என்னன்றது? அதை பண்ணா கரெக்டா இருக்கும். இப்ப பாரு, போதே தெரிய வேண்டாம், பார்த்த உடனே சொல்லிருப்பேன் இவன் பக்கா 420 என்ன. யாரும் ஏமாத்த முடியாது மிஸ்டர். ஈஷா ப்ளீஸ், ஈஷா இங்க இருந்து போயிடலாம். பாருங்காயத்ரி, இவன் நல்லா கேட்காம விட்டா அவ்வளவுதான். டாக்டருக்கு அப்புறம் சயின்டிஸ்ட் சொல்லிட்டு வேற பொண்ணை ஏமாத்திட்டு தெரியவான். இப்படி இவனை அடிக்காம விட்டாங்க, இசை மட்டும் போகல போலாம். உன்னை தேடி வந்து அடிப்பாங்க பாரு. அரவிந்த், இவன் கூட எல்லாம் சேராதீங்க, ஃப்ரெண்ட்ஷிப்ப கட் பண்ணி விட்டுருங்க, இல்லனா உங்களே கெடுத்துருவாங்க. இந்த பவுல்ல இருக்கிற சிட்ஸ ஒருத்தர் ஒருத்தரா வந்து எடுங்க, அதுல இருக்கிற பசலை சால்வ் பண்ணா உங்க பார்ட்னர் யாருன்னு கண்டுபிடிச்சிருவீங்க. ஓகே, அண்ட் தென் லெட்ஸ் see how the game goes. ஸ்டெப் ஃபார்வர்ட். எல்லாம் முடிச்சுட்டு பார்த்தா எல்லார் குரூப்லேயும் பொண்ணுங்க இருந்தாங்க சார். ஆனா என் நேரம் கடவுள்னு ஒருத்தர் இல்லவே இல்லை சார். ஏன் இந்த குரூப்ல மட்டும் ஆள் கம்மியா இருக்கு? லெட் மீ சி, தேர் ஆர் ஃபைவ் ஆஃப் யூ தேர், வை டோன்ட் யூ ஜாயின் திஸ் டீம்? மீ? யா, யூ. ஹாய். சாரி கடவுளே, தெரியாம சுட்டேன். நீ இருக்க 5 மினிட்ஸ் தரேன், ஒருத்தர் ஒருத்தர் நல்லா பேசி தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா நீங்க தான் உங்க பார்ட்னரை இன்ட்ரடியூஸ் பண்ண போறீங்க. அண்ட் யுவர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ. பேரு அரவிந்த். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சபான்னு கூப்பிடுவாங்க. ஏன்? ஸ்கூல்ல தமிழ் வாத்தி சா பா அரவிந்த சபா அரவிந்த்னு கூப்பிட்டாரா, அன்னிருந்து சபா ஆயிடுச்சு. ஸ்கூல் 12th எவ்வளோ மார்க் எடுத்தீங்க?
வேண்டாமே. ஏன்? ஆனந்தான் போகும். என்ன? நான் ஸ்போர்ட்ஸ்ல இருந்தனா அதனால அகாடமிக்ஸ்ல கான்சென்ட்ரேட் பண்ண முடியல. இந்த ஸ்போர்ட் ஹாக்கி. அப்ப காலேஜ் எல்லார் மாதிரியும் இன்ஜினியரிங் தான். ஓகே. கேர்ள் ஃப்ரெண்ட்? இல்லைங்க, சிங்கிள் தான். என்னை பத்தி ஏதாவது கேட்கணும்னா கேளுங்க. பாய் ஃப்ரெண்ட்? நானும் சிங்கிள் தான். அப்பா ஆர்மி ஆஃபீஸர். ஸோ படிச்சதுதான் டெல்லி பப்ளிக் ஸ்கூல். சென்னையில தான் காலேஜ். இப்போ எம்பிஏ உங்க கூட. ஃபேவரட் ஹீரோ சூப்பர் ஸ்டார். ஓ, அதுக்கப்புறம் என்னை பத்தி சொல்லணும்னா. டைம் அப். எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம்? Why don't we start with the special group? Please come and introduce your partner. Come. இவர் பேர் அரவிந்த். ரியலி அ ஸ்பெஷல் காய். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் சபான்னு கூப்பிடுவாங்க. எஸ், ஃப்ரெண்ட்ஷிப்பை ரொம்ப மதிக்கிறவர். சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு எல்லாரும் அவங்கவுங்க பேரண்ட்ஸ் கூட தான் வந்திருந்தாங்க. பட் அவர் கூட அவர் ஃப்ரெண்ட் தான் வந்திருந்தார். That shows how much he values friendship. He's a natural team player. Maybe school la hockey player a irundhanaala nenikiren. Sports agent aagi hockey players ku cricket player pola marketing panni hockey da nama national sport nu prove pannuvaru. Such an amazing talent. With an engineering background. Yaar avan ari varuka. Hey. யாரா? டேய் நில் சார், அவங்கள நான் பாத்துக்கேன் சார். டேய் அம்மா, டேய் டேய் நில்றா, நில்றா, நில்ல. டேய் ஓடாதடா, என் கையில கிடைச்சிர அவ்வளவுதான். அவன ஓடாத, குடி சீக்கிரமா ஓட. டேய் குடி 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 ஓட. டேய் ஓடாத. என்னங்கயா முடியலையா? மூச்சு வாங்குதா? ஓடாத. என்னங்க எப்படி ஆயி போச்சு? இப்போ என்னங்க பண்ணுறது? அரை மணி நேரம் கழிச்சு போய் கிடைக்கலான்றோம். தம்மா கொடு. ஐயா, சிங்காரத்தை விட்டு வந்துட்டமே ஐயா. ஏ, அவன் மகன் கேடி பையன்டா. அவனுக்கு நேரம் மூக்கு வாய் நெத்தி எல்லாம் வீட்டு கூட்டிடுவான். அவன் ஏதாவது சொல்லிட்டு வந்துடுவான், நான் மடிப்போம். சார், நான் போய் கொஞ்சம் என்னன்னு பார்த்துட்டு வந்துடுறேன். சரி வாங்க, நான் வரேன். ஐயோ சார், நீங்கள் வந்தீங்கன்னா கதை கந்தலாயிடும். என்னது? இல்லை சார், வந்தவன் திரும்ப வந்தானா பிரச்சனை நமக்கு தான். எலெக்ஷன் டைமு, மினிஸ்ட்ரி வீடு வேறு இருக்குது. அதான் சரி போங்க. ஆ சரிங்க சார்.
சார், எதுக்கு சார் தேங்க்ஸ் எல்லாம்? சண்டையில் மட்டும் இல்லை, வாழ்க்கையை காப்பாற்றினதுக்கும். புரியலையே சார். உன் கதையை கேட்டதுக்கப்புறம் தான் என்னால் ஒரு ஸ்ட்ராங்கான டிசிஷன் எடுக்க முடிஞ்சது. தீப்திங்கிற பொண்ணும் நானும் காலேஜிலேருந்து லவ் பண்ணுறோம். ஆனால் இது அவள் விரும்பியோ இல்லை நான் விரும்பியோ இந்த லவ் ஏற்படல. விரும்பாமல் லவ்வா? புரியலையே சார். காலேஜில் நாங்கள் 6 பேர் ஃப்ரெண்ட்ஸ், 3 பசங்க 3 பொண்ணுங்க. அதில் 2 பேர் லவ் பண்ணி கப்பிள்ஸ் ஆகிட்டாங்க. மிச்சம் இருந்தது நாங்கள் 2 பேரும் தான். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து நீங்களும் லவ் பண்ணுங்களேன்னு நாங்களும் செட்டு பிரிஞ்சிடக்கூடாதுன்னு. காலேஜ் வரைக்கும் எல்லாம் நல்லா தான் இருந்துச்சு, பட் காலேஜ் முடிஞ்சதுக்கப்புறம் தான் ரியாலிட்டி உதச்சிது. அதே 2 பேருடைய தேவை யோசனையெல்லாம் இப்போது வேறு வேறையாக இருக்குது. உனக்கும் ரியாவுக்கும் ஆன மாதிரி தான். ஓ ஓகே. நம்ம ஊரில் தான் இந்த ஃப்ரெண்ட்ஷிப்பையும் லவ்வையும் ஈஸியாக கன்ஃபியூஸ் பண்ணிப்பாங்களே. ஐ திங்க் எங்களுக்கும் அதான் நடந்திருக்கு. லவ்னு பண்ணால் அது நீ பண்ண மாதிரி பண்ணணும். ஒன்று மாதிரியே எனக்கும் அவளோட பேரை சொல்லும்போது என் மூஞ்சியில் அந்த சந்தோஷம் தெரியணும். இஷாவை பற்றி சொல்லும்போது உன் மூஞ்சியில் அந்த சந்தோஷத்தை பார்க்கணுமே. அப்படிப்பட்ட பொண்ணே உன்னை விட்டு போனதுக்கப்புறம் கூட நீ மனசு விடாமல் உன் மனசில் இன்னொரு காதலுக்கு இடம் கொடுத்த பாரு. நீ கிரேட்ரா. உன் நல்ல மனசுக்கு தான் உனக்கு ஒரு நல்ல பொண்ணாக கிடைச்சா. உன் பாஷையில் சொல்லணும்னா உனக்கு ஒரு சோல்மேட்டே கிடைச்சா. எனக்கு என்னோட சோல்மேட் கிடைக்கிற வரைக்கும் எவ்வளோ தடவை தோக்குறதுக்கும் நான் ரெடிடா. உன் கதையை கேட்டதுக்கப்புறம் ஐ அண்டர்ஸ்டுட் வாட் ஐ மிஸ்ஸிங். கிளியர்லி இட்ஸ் நாட் ஒர்க்கிங் அவுட் பிட்வீன் மீ அண்ட் தீப்தி. இதை இதோடு முடிச்சுக்கிறது தான் அவளுக்கும் எனக்கும் நல்லது. சூப்பர் சார். வாழ்கிறது ஒரு வாழ்க்கை சார், அதை இஷ்டப்பட்டவங்களோட வாழ்றதை விட்டுட்டு கஷ்டப்படுறதெல்லாம் ரொம்ப தப்பு சார். நீங்கள் எடுத்த டிசிஷன் கரெக்டாக இருக்குது சார். நீங்கள் முடிக்க வேண்டியதெல்லாம் நல்லபடியாக முடிச்சுட்டு வாங்க. அதுக்கப்புறம் உங்கள் சோல்மேட்டோட டூ எட்டு தான்.